Hey guys, welcome back to my channel Simple Wise Living. In the video la fridge cleaning and organizing தான் பார்க்க போறோம். நான் எப்படி என்னோட ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணேன்றத உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். ஒரு சின்ன பவுல்ல வந்து நீங்க தண்ணி எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னோட ஃப்ரிட்ஜ் பிராண்ட் நேம் வந்து ஹையர் மாடலுங்க, கன்வெர்ட்டபிள் ஃப்ரீசர் செக்ஷன். இது கன்வெர்ட்டபிளில் வந்து என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்தெந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சப்போஸ் நம்ம யூஸே பண்ணலை, வெளியில் போகிறோம், எங்களுக்கு ஃப்ரீசர் செக்ஷன் ஒர்க் ஆக வேண்டாம்னா நீங்கள் எனர்ஜி சேவிங்கில் கூட வச்சிடலாம். ஸோ உங்களுக்கு நார்மல் கன்செப்ஷன் தான் ஆகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் மேலேயும் நம்ம வந்து கீழே உள்ள நார்மல் ரெஃப்ரிஜிரேட்டர் மாதிரியே தான் மேலேயும் நம்ம அந்த மோடை மாற்றிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கு. எனக்கு ஃப்ரீசர் வேண்டாம் அப்படின்னா, டீப் ஃப்ரிட்ஜ் பண்ண வேண்டாம் எந்த பொருளையும் அப்படின்னா, நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மேலே மொத்தமாகவும் நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கலாம். பார்க்கதாங்க பளிச்சுன்னு தெரியுது, ஆனால் துடைக்கும் போது அவ்வளோ அழுக்கு வருதுங்க. ஏன்னா நம்ம டெய்லி வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்வீப்லாம் பண்ணுவோம் இல்லையா, நம்ம பெருக்குவோம். ஸோ அந்த டஸ்டெல்லாம் இருக்கு இல்லையா விண்டோஸில் ஓப்பன் பண்ணி வைக்கும்போது, அந்த டைம் ஓப்பன் பண்ணி பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் அவ்வளோ டஸ்டெல்லாம் போய் ஒட்டிக்குது. இது எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ அகெயின் அதே இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எப்பவுமே நம்ம டைரக்டா அப்படியே திங்ஸ் எதுவும் வந்து அரேஞ்ச் பண்ண வேணாம். முடிஞ்ச அளவுக்கு அந்த சைட் ரேக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்பரண்ட் ஷீட் ஏதாவது இருந்தா கூட நம்ம அதை கட் பண்ணி அந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல நம்ம வந்து ஏதாவது இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் ஏதாவது இருந்தா கொட்டினாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஈஸியா எடுத்து வாஷ் பண்ணவும் செய்யலாம், கிளீன் பண்ணவும் செய்யலாம். நான் வந்து இதை ரொம்ப அந்த கரெல்லாம் சிலது வராது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பேபி வைப்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். நார்மலாக அந்த மாடுலர் கிச்சன் கிளீன் பண்ணும்போது, அந்த ஹேண்டில் கிளீன் பண்ணும்போதும் சரி, இந்த ஃப்ரிட்ஜுக்கும் நான் இந்த பேபி வைப்ஸ் தான் போடுவேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக ஒரு நல்ல காட்டன் துணியில் நம்ம நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். காட்டன் துணியோ இல்லை மைக்ரோ ஃபைபர் கிளாத்தோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் வாஷ் பண்ணி கிளீன் பண்ணிட்டு பல எப்படி நம்ம பிளேஸ் பண்ணிட வேண்டியதுதான். இப்போதைக்கு ஃப்ரீசர் செக்ஷன்ல இவ்வளோ ஐட்டம் தாங்க இருக்கு என்கிட்ட. மேக்ஸ் வேற டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான், விடவே மாட்டேங்கிறான். அவனும் வந்து வந்து நடுவில் நின்றுட்டே இருக்கான். இப்ப நம்ம கீழே உள்ளதை பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்க ஒரு சில்வர் ஃபாயில் மாதிரி வச்சிருக்கேன் பாருங்க. எல்லாத்தையும் எடுத்து நம்ம வாஷ் பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சைடில் உள்ள அந்த கேஸ் மற்றதெல்லாம் நம்ம கிளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா வைப் பண்ணிடலாம். அடுத்த செட் ஆஃப் வினிகர் புதுசு வந்து மிக்ஸ் பண்ணிட்டு நான் தொடச்சிட்டு இருக்கேன். காட்டன் டவல் தாங்க, ஒரு சின்ன டவல் தான். எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி பெட்ஸ் வச்சுருப்பீங்கன்னு என்னோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது வேலை செய்யும் போது அது எப்படி டிஸ்டர்ப் பண்ணும், நீங்கள் அந்த டைம் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்றதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதை இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணிடலாம்.
நான் வந்து மைக்ரோஃபைபர் டவல் யூஸ் பண்ணி வைப் பண்ணிட்டேன் எல்லாத்தையும். இது ஆக்சுவலாக ஷெல்ஃப் லைனருங்க, நான் கட் பண்ணி நான் ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும், ஆஷ் கலர் ஃப்ரிட்ஜுன்றதுனால நான் இப்படி கட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். சைடில் உள்ள ட்ரேஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி ஒயிப் பண்ணி வாஷ் பண்ணிடலாம் நம்ம நெக்ஸ்ட்டு. மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது வந்து உங்களுக்கு அவ்வளோ டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ண மாட்டீங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதும். பார்த்தா எந்த பார்த்தா ரொம்ப சிம்பிள் க்ளீனிங் தாங்க. வாஷ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எப்படி டிரான்ஸ்பரன்ட் ஷீட் எல்லாம் பிளேஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க, ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வெஜிடபிள் பேஸ்கெட்டை கிளீன் பண்ணிடலாம். குட்டி குட்டியா மைன்யூட்டா இருக்குங்க சில இடத்துல கரை டஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா. அதையும் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஃபைனலா பாத்தீங்கன்னா நீங்க இப்படிதான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வெளியில கிளீன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பேபி வைப்ஸ் யூஸ் பண்ணி தாங்க நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் காட்டனை வச்சு நான் தொடச்சிட்டேன். காட்டன் கிளாத்தோ இல்லை நீங்க டிஷ்யூ கூட யூஸ் பண்ணலாம், கிச்சன் டவல் சொல்றோம் இல்லையா அதை கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலா இப்படி தாங்க இருக்கும். டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல நம்ம ஈஸியா கிளீன் பண்ணிடலாங்க. இந்த ஃப்ரிட்ஜில் வந்து கீழே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற இது கொடுத்துருக்காங்க, லெவல் பண்ணிக்கிறது. ஹைட் என்ன வேணுமோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்க சீசனுக்கு ஏத்த மாதிரி இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. அதை தாங்க கன்வெர்ட்டபிள்னு சொல்றாங்க, 5-in-1. கரண்ட் இல்லைனாலும் உங்களுக்கு ஒரு 12 hours ஆகுது அந்த கூலிங் இருக்கும் உங்க இதுல. இந்த ஃப்ரிட்ஜினுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18,500. இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். பாய்.